Hey guys, welcome back. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலையா சி செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 2.5 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு ரைடு. யார் கூடனா நம்ம பாண்டி ரைடர் ஷாவல் ப்ரோ கூட. ஸோ நிறையா பிளேசஸ் பிளான் பண்ணியிருந்தோம், பட் இந்த மைக்ரான் கோவிட் அது இதுன்னு சொல்லிட்டு சில பிளேசஸ்லாம் அலோடு இல்லை. ஸோ வந்து இப்போது நான் வந்து அவர் என்ன சொல்லிட்டேன்னா, ப்ரோ நீ பெங்களூர் வா, நம்ம கர்நாடகாலே சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டேன். சரி, அவரும் வந்துட்டார். இன்னைக்கு காலையில் தான் கிளம்புனார், அரவுண்ட் ஒரு 3:00 சென்னையிலேருந்து கிளம்புனார். சென்னையிலேருந்து கரெக்ட் இங்கே வரும்போது கரெக்டாக 7:30 கர்நாடகா பார்டர்கிட்ட வந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ளே வரத்துக்கு தான் 1 hour ஆகிடுச்சு. ஆனால் காலையில் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். இப்போது வந்து அவரால் நைட் வந்து ஓட்டிகிட்ருக்காரா. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் ஏதாவது ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று தேடிட்டுருக்கோம். அங்கே கொஞ்சம் ஒரு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான் பிளான். எங்கே போகிறோன்னா ஃபஸ்ட்டு கூர்க் போகிறோம். கூர்க்கில் நான் ஆல்ரெடி நான் கூர்க் போயிருக்கேன். அங்கே ஹாஸ்டல்னு ஒரு பிளேஸில் தான் எப்பவுமே ஸ்டே பண்ணோம். அங்கே போனால் ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 239 kilometers 4 hours 32 minutes காட்டுது. 240 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பிளானு. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், நைட்டே வந்துடு ப்ரோ, நம்ம காலையிலே சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரி ஒரு நாள் வந்து எதுக்கு சும்மா ரூம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் நானும் வீட்டில் இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு காலையிலே நான் கிளம்பி வரேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ வெதர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது. காலையிலலாம் சம குளிராக தான் இருந்தது. சரி போகும்போது கொஞ்சம் அப்படியே சில்லுன்னு தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் தேர்மல் போட்டேன் வேறு, அதனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. லைட்டாக, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக. நல்லா சாப்பிட்டு முடித்தோம். நான் ஒரு பிளேட் தோசை சாப்பிட்டேன். ப்ரோ வந்து சாப்பிட்டுனே இருந்தார். பூரி அது இதுட்டு சாப்பிட்டுட்டு மனுஷன் இப்போ பாத்ரூமில் போய் உட்காந்துட்டாரு. ஸோ இந்த இந்த பாத்ரூம் தான் உட்காந்துக்கிறாரு. வந்துட்டாரு ப்ரோ. இன்னும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 hours 52 minutes காட்டுது. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம், இதுதான் ஆக்சுவலாக அந்த ரோடு NH 75. இது இன்னும் 83 kilometers இதே ரோட்டில் தான் போயிட்டுருக்க போகிறோம். பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒரு சர்வீஸ் ஒன்று விட்டேன், பெங்களூர் மோட்டர் சைக்கிள்ஸ்னு சொல்லிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளேஸ் அது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பைக்கே தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக பிரித்து எல்லாமே ஓகேவான்னு பார்த்துட்டு தான் அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்களோட எஸ்டிமேட் எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, தரவாக செக் பண்ணிவிட்டு இங்கெங்கே அங்கே ப்ராப்ளம்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம பைக்கு வந்து இப்போ போய் கொடுத்தோன்னா அப்படி ஃபேக்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கும் வண்டி. அங்கே எனக்கு வந்து சர்வீஸ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4665. ஏன்னா இந்த வந்து இந்த ஆயில் சேஞ்செலாம் நான் பண்ணேன். கொஞ்சம் மோட்டியூல் 7100 அந்த 2050 அது ஒன்று போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக் வந்து அந்த இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் மாற்றினேன். நார்மலாக ஸ்பார்க் ப்ளக் வந்து 200 rupees வரும், அந்த இரிடியமில் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ அது வந்து ஒரு 700 rupees என்னமோ வரும் அது. ஸோ அது நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னது ஃபுல்லாக ஃபோர்க்லாம் செக் பண்ணிவிடுவாங்க. கோன்செட்டில் தான் எதோ இஷ்யூ இருக்காலாம் பார்த்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மற்றபடி எல்லாமே ஜென்ரல் சர்வீஸ் தான், பக்காவாக இருந்தது. எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, தப்பே சொல்ல முடியாது, குறையே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இவங்க இது பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கலான்ட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதுவுமே சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒரு வாட்டி ஓட்டி பார்த்துட்டு பைக்கை வந்து நமக்கு பக்காவாக கொடுத்துருவாங்க மொத்தமாக. இங்கே வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து கூர்க்கு போயிருக்கேன். சிக்மோக்லூர் கூர்க்கெல்லாம் இந்த ரூட்டில் தான் போகணும். சிக்மோக்லூர் கூர்க்கு டாண்டலி 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 இந்த புக் கிடையாது, அது அந்த டாவாங்கிற அந்த சைடெல்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். கூர்க் வைல்டர்னஸ் ரெசார்ட் இங்கேருந்தே எதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ரோடு வந்து வேற லெவலில் இருக்கும், வியூ வேற லெவலில் இருக்கும். இன்னொரு ரூட் இருக்கு, அது வந்து கொஞ்சம் ஊரெல்லாம் சுற்றி சுற்றி போகிறதுனால நாங்கள் இந்த ஹைவே நாங்கள் சூஸ் பண்ணோம். கூர்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். கூர்கில் என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கே போகிறோன்னு தெரில, சும்மா இன்றைக்கி கூட லோக்கல் பிளேஸஸ் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கும் நாளைக்கு தான் கூர்க் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ சும்மா லோக்கல் பிளேஸஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு வந்து இந்த தலைக்காவேரி அந்த ஆஃப் ரோட் பிளேஸ் ஒன்று இருக்குது, நமக்கு அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மண்டல்பட்டின்னு ஒரு அப்படியே மவுண்டெயின் டாப் வரைக்கும் அப்படியே வண்டியை ஓட்டி போயிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபால்ஸ், அங்கே ஃபால்ஸு குறணும் குறைச்சல் இல்லை, அப்பே ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, நிறைய ஃபால்ஸ் இருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் டைம் இருந்தால் வரங்கியாச்சு போகலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு பிளேஸாச்சும் போகணும், அதான் பிளான். ப்ரோ வந்து இந்த அங்கே ரிவர் ராஃப்டிங் இருக்குது ப்ரோ, போகலாம் அப்படின்னாரு. ஸோ போய் பார்க்கலாம், இன்றைக்கே முடிஞ்சால் இன்றைக்கே போயிடுவோம், அப்படி இல்லைனா நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தனா கொஞ்சம் 4-5 பிளேஸ் கவர் பண்ணலாம். அந்த ஆள் அப்பப்போ நிறுத்தி நிறுத்தி, ப்ரோ இங்கே வா ப்ரோ, ஏதோ ஒன்று சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு தம்ப்னெயிலுக்கு ஐடியா கொடுத்துன்னு இருக்கிறாரு. ஈ கிராஸ் டிவி, வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்டு, பைக்கை சும்மா கீழே போட்டு பைக் ஃபெயில் டவுன், வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்டுன்னு தம்ப்னெயில் போடு ப்ரோ, அப்போ தான் வீடியோ பார்ப்பாங்கன்னு சும்மா கடுப்பேற்றிருக்கிறாரு. ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போகிறாரு, கூப்பிடுவாருன்னு பார்த்தா, ஏதோ கூப்பிடுறாருன்னு பார்த்தா, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று வளர வேண்டியது. ப்ரோவும் பார்த்தீங்கன்னா அதே அந்த ஷாட் 42 liters டாப் பாக்ஸ், அதே மாதிரி பேனியர்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது ஆக்சுவலாக எங்களுக்கு தேவையே படாது, இந்த டாப் பாக்ஸ்லேயே இந்த 3-4 ட்ரிப்பு தான் இருக்க போகுது மேக்ஸிமம், அவ்வளோதான், அதுக்கு மேலாம் கிடையாது. ப்ரோ அதுக்கப்புறம் இன்னொரு 3-4 days எக்ஸ்ட்ரா கண்டினியூ பண்ணுவார், நான் வந்து ஒரு 4 days இருப்பேன், அவ்வளோதான். ஏன் ப்ரோ பேனியர்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டால், ப்ரோ ஸ்நாக்ஸு சிப்ஸு சி எல்லாம் ஒன்று தான், அரிசி மூட்டை அதெல்லாம் வாங்கணும் ப்ரோ, அதனால தான் அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது ஏதோ கால் வர வருது. யோ ஏன் நிறுத்துற, நிறுத்தலையா? ஸோ பேனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி போடுறதுக்கு அந்த பேனியர்ஸு, நான் வந்து அதுக்கு தான் நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சும்மா வெறும் கையை விசிட்டு வீட்டுக்கு போகக்கூடாது, இது ஃபுல்லாக நம்ம வந்து டப்பா ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டமாக எடுத்துகிட்டு போனோம்னா வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரிப்பு கேட்கும் போது இவன் போனால் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவான் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் அனுப்புவோம் அங்கே வீட்டிலேருந்து. ஸோ அதனால தான் யோ ஸோ ப்ரோ வந்து அங்கே கொஞ்சம் ஏதோ தண்ணி ஓடுது ப்ரோ, போய் பார்க்கலாம் அப்படின்னாரு. போகிறது ஒன்றும் தப்பு இல்லையே, நாங்கள் அங்கே போய்ட்டு ஒன்றும் எதுவும் பண்ண போகிறதில்ல, மோஸ்ட்டாக இன்றைக்கி ரெஸ்ட்டு தான். ஏன்னா அந்த மனுஷனுக்கு அங்கே தான், ஏன்னா காலையிலேருந்து வண்டி ஓட்டின்னு இருக்காரு. அந்த பக்கம் போயிடலாம். ப்ரோ மேலே போகணும்னு நினைக்கிறேன். யாவூர் இல்ல, நீருது அல்வா, நீருது அல்வா, சும்மா போட்டோ. ஆ ஏ வாய் அங்கே போகலாம்,
அரகுர கனடா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 40 ரூபா அவசரம் இருக்கு. ப்ரோ அங்கே நிறுத்திடலாம். இங்கே வேறு கீழே கேமரா வேறு நிற்க வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஏதாச்சும் பண்ணலான்ட்டு வச்சேன். இது வேறு ஒரு பயமாக இருக்குது, எங்கேயாவது கீழே கீழே விழுந்துருமோன்ட்டு. கீழே விழுந்தால் முதல்ல காலி ஆகிறது லென்ஸு தான். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான், அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரேக்கு. இன்னும் நாங்கள் பிரேக் எடுக்கல, ஏன்னா ஒரு டீ கடை கூட வரல. ஏதோ ஒரு நல்ல ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கோம். ஃபுல்லாக பச்சை பசேன்னு ரொம்ப அழகாக இருக்கு. இன்னும் ஒரு 9.5 கிலோமீட்டர்ஸில் நேஷ்னல் ஹைவே 373. இப்போ நாங்கள் ஸ்டேட் ஹைவே 8 இருக்கோம். இன்னும் கரெக்டாக 98 கிலோமீட்டர்ஸ், 2 hours 20 minutes, 420 ரீச் ஆகும்னு சொல்லுது. அதாவது 2 hours எக்ஸாக்டாக, 2 hours 20 minutes. மார்னிங்லேருந்து ஒரே ஒரு பிரேக் தான் அந்த சாப்டோமே, வெறும் 250 கிலோமீட்டர்ஸ் தான். ஆக்சுவலாக நாங்கள் போயிருக்கலாம், நடுவில் அங்கே அங்கே சும்மா நின்றுட்டு கொஞ்சம் டீடோர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம். ரெயின் டைம்லலாம் வந்து இங்கே ஓட்டினா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள், வேறு லெவலில் இருக்காது. நம்ம இந்த லடாக் ரைட் போகும்போது, ஐயோ அந்த ஊர் பேர் மறந்துட்டேன், டாவங் ரைட் தாண்டி மழையில் தான் ஓட்டினோம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும். நான் அந்த லடாக் ரைட் போகும்போது டிசைட் பண்ணிட்டேன், கர்நாடகா மட்டும் ஃபுல்லாக ஒரு வாட்டி ரைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் நிறையா இருக்குது. கர்நாடகா, ஹிமாச்சல், மகாராஷ்டிரா, அதெல்லாம் வந்து தனியாக ஒரு 10 days 12 days பிளான் பண்ணி போகணும். அதெல்லாம் வண்டி மாற்றிக்கிட்டோம், அவருக்கு வந்து அட்வென்ச்சர் ஓட்டுறதுக்கு கடுப்பாக இருக்கும், அதனால் மாற்றிட்டார். ஹிமாலயன் ஹிமாலயன் தான்யா. எனக்கே அதை ஓட்டிட்டு இது ஓட்டுறதுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. ஏதோ டிஃப்ரெண்ட்டான வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. இந்த ஷூ ஆக்சுவலாக ஒராசை போட்டு போட்டு அந்த வண்டி தான் ஓட்டி பழக்கம், இது ஓட்டி பழக்கம் இல்லை. ஸோ அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கே போனார் இந்த மனுஷன்? ஹிமாலயனில் வந்து நான் ஆராதிக்கிறதை தேடுவேன், இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. சீட்டு தான் ஆனால் கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது, அதில் நம்ம அப்படியே உட்காந்துருவோம், செட் ஆகிடுவோம். இதில் கொஞ்சம் அப்படியே இருக்குதா, கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது. ஏய், இந்த ஷூவை போட்டுட்டு கியரே போட முடியல.
எங்கே போனார் இந்த மனுஷன், வெயிட் பண்ணலாம் ஆளை காணும். இன்னும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour 46 minutes, எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரில, எப்படியும் ஒரு 80 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். லேண்ட்ஸ்கேப்பில் வச்சதுக்கப்புறம் இந்த கிலோமீட்டர் கட்டப்படும் எங்களுக்கு தெரில. அந்த மனுஷன் பின்னாடி ரீல்ஸுக்கு வீடியோ எடுத்துன்னு இருக்காரு. நீ போ ப்ரோ, நான் வரேன்னாரு. சரி அதான் பொறுமையாக போயின்னு இருக்கேன். நம்ம பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 hour 27 minutes, 60 kilometers சம்திங். இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பற்ற வச்சுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக கூர்க்குக்கும் மடிக்கேரிக்கும் நடுவில் தான் இந்த ஹாஸ்டல் இருக்குது. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனு. ஆல்ரெடி நான் போயிருக்கேன், ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி போயிருக்கேன் நினைக்கிறேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரைடாக இருந்தது, பைக்கு கிளாசிக் 350 வச்சுருக்கும் போது. அதுதான் நான் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ரைடு, பெரிய ரைடுன்னே சொல்லலாம். ஸோ மடிக்கேரியிலேருந்தால் நிறையா லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப கிட்ட கிட்ட வரும். நிறையா ஆஃப் ரோட் ப்ளேஸஸ்லாம் மடிக்கேரி சைட்லேருந்து நிறையா இருக்குது. தலக்காவேரி அதெல்லாம் அங்கே தான் இருக்குது, அந்த சைடு தான் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் இப்போ முடிஞ்ச ஸ்டே பண்ணுறதுனால ஒரு ஒரு லொக்கேஷன் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour 1.5 hours அந்த மாதிரி ஒரு டியூரேஷன் இருக்கும் எங்களுக்கு நாங்கள் ரைட் பண்ணி போகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி நாங்கள் போயிட்டு பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஐடியாலாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக நான் கூர்க் ஆல்ரெடி லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் சில ப்ளேஸஸ்லாம் நான் போயிருக்கேன். நிறையா ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது கூர்க்கில், நிறையா ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ், ஸ்ட்ரீமு நிறையா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டோன்னா அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வரும்போது எங்கே போனேன், ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போனேன். அதுக்கப்புறம் வேற எங்கேயோ சில பல பிளேசஸ்லாம் போனேன், சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா குஷல் நகர் அங்கே இருக்கும் கரெக்டாக. இன்னும் ஒரு 1/2 hour ஹாஸ்டல் ரீச் ஆகிடுவோம். ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இன்னும் எடுத்து வைக்கிறது தான் பெருசாக இல்லை, ஜஸ்ட் என்னோடய டாப் பாக்ஸும் டேங்க் பேக் மட்டும் தான், வேறு எதுவும் எடுத்து வைக்க தேவையில்ல. மொத்தம் அப்படியே இருக்கட்டும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகணும். ஃபஸ்ட்டெல்லாம் அங்கே ஃபுட்டு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருந்தாங்க, லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மட்டும் ஏதோ பெய்டுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ வெளியவே போய் சாப்பிட்லாமே, வெளியே ஊர் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் திங்ஸ்லாம் வச்சுட்டு வெளியே வந்து சாப்பிட போகிறோம். சரியான பியூட்டிஃபுல் லொக்கேஷன்.
A few hours later. கிட்டத்தட்ட ஒரு 5 o'clock என்னமோ ரீச் ஆயிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே போயிட்டு சாப்பிட்லான்ட்டு தான் போனோம். ஆனால் இங்கேயே ஃபுட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 550 rupees, 650 rupees அவ்வளோதான் இங்கே ஃபுட்டோட சேர்த்தே கொடுத்துருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு டின்னர் எல்லாமே சேர்த்தே கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ வந்து தனியாக ஃபுட்டுக்கும் நாங்கள் பே பண்ணோம். 650 rupees ரூமு ப்ளஸ் 2 veg fried rice மட்டும் சாப்பிட்டோம், வேறு எதுவும் இல்லை இங்கே. அதுக்கப்புறம் நைட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் சாப்பிட்லான்னு பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸே பிடிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே போய் சாப்பிட்லான்னு பார்த்தோம். கடை அதுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, 8 மணிலேருந்து க்ளோஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேயே வந்து லைட்டாக அதை வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸு. கீழே வந்து என் பெட்டு, மேலே வந்து ஷாவல் ப்ரோ. இங்கெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் புக் ஆன மாதிரியே காமிச்சாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து தான் நிறைய பேரே புக் பண்ணாங்க. நிறைய சோலோ டிராவலர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதை அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். ஷாவல் ப்ரோ வந்து ஃபோன் பேசின்னு இருக்காரு. நாளையோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா மண்டல்பட்டி. நம்ம வந்து மவுண்டெயின் மேலேயே வந்து பைக் ஓட்டலாம் அந்த பிளேஸில். ஸோ லாஸ்ட் டைம் நான் கூர் வரும்போதும் அதை நான் போன் நினச்சிட்டு இருந்தால் நான் வந்து போகல. ஸோ இங்கேருந்து வந்துட்டு நான் அப்படியே சிக்மங்களூர் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஸோ இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தலக்காவேரி நான் போகல. ஸோ நாளையோட பிளான் வந்து தலக்காவேரி அண்ட் தென் மண்டல்பட்டி. ஸோ இப்போ நான் போய் தூங்க போகிறேன். பாய் 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 பாய். வேற என்ன, வேறு எதுவும் இல்லை. பாய்.